தெரியுமா உங்க ஊர் கோவிந்தராஜ். சொல்ல மாட்டீங்க யாரு? உங்க ஊர் கோவிந்தராஜ். உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், உங்க ஊர் கோவிந்தராஜ் உப்பு வேலூர். பைபிள் இருக்குது, நீங்கள் உப்பு உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லப்படும். அப்போ இங்க சுவை இருக்கிறது இந்த உப்பு வேலூர்ல இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் உப்பா இருக்கிறீங்க. சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். கரந்தங்கிட்ட வலையில ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதிகமா போட்டாலும் சாப்பிட முடியாது. தேங்க்யூ. ஆகவே இந்த கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த கோவிந்தராஜ் அவருக்கு பேர் என்னன்னா ஸ்டீபன் ராஜ்னு ஒண்ணு இருக்குது. அது இயேசு கொடுத்த ஒரு பெயர். நீங்க கொடுத்த பெயர் வந்து கோவிந்தராஜ். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் பாருங்க எப்படி கிறிஸ்துக்குள்ள வளர்த்திருக்காங்க. அவரு மட்டும் இல்ல, அவருடைய தம்பி மனைவி அசோக், அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க. அதே சமயத்துல அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம், அந்த பாட்டு இதெல்லாம் பாடி என்ன பண்ணிருக்காங்க, அருமையா அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் போட்டு நடத்திருக்காங்க. அது ஒரு கரங்களை தட்டுவோமா, கை தட்டுவோமா, மக்கா மாருங்கள உங்களதான் அமைதியா இருக்கிறவங்க கை தட்டுவோமா. ஏன்னா அவர் இந்த ஊர்ல என்ன பண்ணிருந்தாரு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா என்ன பண்ணிருந்தாரு சொல்ல முடியுமா? வீடு பிடிச்சாரா, சாராயம் குடிச்சாரா, திருடி நின்றாரு அவங்க மாமா. பாருங்க அந்த திருட்ட வந்து ஆண்டவர் ஓய்ச்சிட்டார். ஆமே என்ன திருடி நின்றார் தெரியுமா? அவர் திருடன சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்ல. மற்றவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை எடுத்துட்டு உங்களுடைய அன்பை திருடி வச்சிருக்காரு. சொல்லுவோமா, நீங்க சந்தோஷப்படுறீங்களா துக்கப்படுறீங்களா சொல்லுங்களேன். இந்த பக்கத்துல, இந்த பக்கத்துல, அது யாரும் அம்மா மாருங்க, யாரும் அம்மா சந்தோஷமா துக்கப்படுறீங்களா? அல்லேலூயா. அவரு இன்றைக்கு ஒரு பாஸ்டா இருக்கிறார். இந்த ஊர்ல நாட்டாமக்காரா இருக்கிறாரா என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கண்ணகி நகர்ல நாங்கள் எல்லாரும் அந்த கண்ணகி நகர் அடிக்கல் நாட்டி